சொந்த காணொலியின் ஊடாக மாணவர்களுக்கு மட்டுமில்ல பேரண்ட்ஸுக்கும் நான் ஒரு அறிவுரைகள் சொல்ல போகின்றேன். ஸோ ஒவ்வொருத்தரும் இதை கேட்பது மட்டுமில்லாமல் இதை உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ நடைமுறைப்படுத்தினீர்களாக இருந்தால் ஷார்ட் டைம்ல கூடுதலான ரிசல்ட்ஸை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு இது உதவியானதாக இருக்கும். ஸோ இந்த வகையில் நான் இந்த வீடியோ வந்து விளங்கப்படுத்த போகிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு 3 மாதங்கள் மட்டுமே கைவசம் உள்ளது. அந்த 3 மாதங்களை எப்படி பயன்படுத்தினால் திரியேண்ட ரிசல்ட்ஸை பெற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றித்தான் தெளிவாக இந்த காணொலி உணர்த்துகின்றது. ஓகே, நாலு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அந்த வகையில் முதலாவதாக 3 மாதங்கள் என்பது 90 நாட்களை உள்ளடக்கியதாகும். அதாவது 2160 மனுத்தியாளங்களை உள்ளடக்கியது தான் இந்த 3 மாதங்கள். இந்த 2160 மனுத்தியாளங்கள் அதாவது 90 நாட்களில் ஒரு மாணவன் 5 மனுத்தியாளங்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக உறங்குவதாகவும் அவருடைய ஏனைய செயற்பாடுகள் அவருடைய பொழுதுபோக்கு கழிப்பதாக இருந்தாலும் சரிதான் உணவு உண்ணல் போக்குவரத்து ஆகிய நேரங்களுக்கு என்று சொல்லி இன்னும் ஒரு 5 மனுத்தியாளங்கள் என்று சொல்லி அவர் அன்றாடம் செலவிடுவாராக இருந்தால் அவருடைய தூக்கத்திற்காக இந்த 90 நாட்களில் அவர் தூக்கத்திற்கு ஒதுக்குகின்ற நேரம் 450 மனுத்தியாளங்களாகவும் ஏனைய செயற்பாடுகளுக்கு ஒதுக்குகின்ற நேரம் 450 மனுத்தியாளங்களாகவும் காணப்படும். ஆகவே இந்த 90 நாட்களில் உள்ள 2160 மனுத்தியாளங்களில் 900 மனுத்தியாளங்களை கழித்துக் கொள்வோமாக இருந்தால் உங்கள் ஒவ்வொரு மாணவர்களின் கையிலும் முழுமையாக 1260 மனுத்தியாளங்கள் கைவசம் உண்டு. 1260 மனுத்தியாளங்கள் உங்கள் அனைவரின் கையிலும் உள்ளது. இந்த 1260 மனுத்தியாளங்களை எவ்வாறான வழிகளில் நீங்கள் செலவிட வேண்டும் என்பதை தவறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஸோ இதில் வந்து எங்களோட கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் மாணவர்கள்ட்ட வந்து கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற போது கற்பிக்கின்ற போது 3 வகையான மாணவர்களை எங்கள் வகுப்பறைகளில் இனங்காணக்கூடியதாக உள்ளது. முதலாவது ரகம் என்னென்னு சொல்லி சொன்னால் டாப் லெவல் ஸ்டூடெண்ட், இரண்டாவது மிடில் லெவல் ஸ்டூடெண்ட், மூன்றாவது லோ லெவல் ஸ்டூடெண்ட். இந்த டாப் லெவல் ஸ்டூடெண்ட் என்று நாங்கள் யாரை குறிப்பிடுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் ஏ லெவலில் ஆரம்பத்தில் படிக்க வந்ததில் இருந்தே இறுதி வரைக்கும் முழுமையாக பேசிக்கெல்லாம் தெளிவாக படித்து வைத்திருக்கின்ற மாணவர்கள். சாதாரணமாக குறிப்பிட வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய கல்வி செயற்பாடுகளுக்காக ஒவ்வொரு நாளும் 3 மணித்தியாலம் சுயகற்றலில் ஈடுபடுகின்ற மாணவர்களை நாங்கள் டாப் லெவல் ஸ்டூடெண்டாக கருதி கொள்கின்றோம். இது முதலாவது வகையான மாணவர்கள். அடுத்த வகை எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் மிடில் லெவல் ஸ்டூடெண்ட், இது இரண்டாவது வகையான மாணவர்கள். இந்த மிடில் லெவல் ஸ்டூடெண்ட் என்று சொல்லி சொல்றது ஏ லெவல்ல வந்ததிலிருந்து இறுதி வரைக்கும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வினைத்திறனாக படிக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. அதாவது பாடத்திட்டத்தில் ஒரு 50% தெளிவுடன் அன்றாடம் ஸ்கூல்ல ஏதாவது எக்ஸாம் அல்லது டியூஷன்ல ஏதாவது எக்ஸாம் என்று சொல்லி சொன்னால் மட்டும் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி படிக்கின்ற மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் கற்றல் செயற்பாட்டில் ஈடுபடாது விட்டாலும் கிழமையில ஒரு 2-3 நாளோ அப்பப்ப கோப்பி புத்தகம் எடுத்து படிக்கின்றவர்களைத்தான் இந்த மிடில் லெவல் ஸ்டூடெண்டாக நாங்கள் உள்ளடக்கி கொள்கின்றோம். மூன்றாவது ரகமாக நாங்கள் குறிப்பிடுவது லோ லெவல் ஸ்டூடெண்ட். இந்த லோ லெவல் ஸ்டூடெண்ட் என்று சொல்லி சொல்றது ஸ்கூலுக்கு சரியா போயிருக்க மாட்டார்கள், கல்வி நிலையங்களுக்கு சரியான முறையில் போயிருக்க மாட்டார்கள், புத்தகங்களை திறந்து பார்த்திருக்க மாட்டார்கள், எங்களை சிலபஸ்ல என்ன இருக்குதுன்றதே அந்த மாணவர்களுக்கு தெரியாதவர்கள்லாம் இந்த லோ லெவல் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த 3 வகையான மாணவர்களுடன் அவர்களுடைய நேரத்தை எவ்வாறு ஒதுக்கீடு செய்தால் அவர்களுடைய ரிசல்ட்ஸ் 3A என்பதை பெற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றித்தான் நான் உங்களுடன் கலந்தாலோசிக்க போகின்றேன். ஸோ இந்த வீடியோ நான் தெளிவாக பார்க்கறதுக்கு முதல் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கின்றேன். மாணவர்கள் டாப் லெவல், மிடில் லெவல், லோ லெவல் என்று சொல்லி 3 வகையான மாணவர்கள் காணப்பட்டாலும் இந்த 3 மாதங்களிலும் நாங்கள் கூறுவது போன்று 3 வகையான மாணவர்களும் முயற்சிப்பார்களாக இருந்தால் மிடில் லெவல், ஹை லெவல் அல்லது டாப் லெவல் ஸ்டூடெண்டால மட்டும்தான் 3A எடுப்பது சாத்தியம் என்று அல்ல, லோ லெவல்ல இருக்கிற மாணவர்களாலையும் 3A என்பதை பெற்றுக்கொள்வது சாத்தியமானதாக இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். ரைட், முதலாவதாக நாங்கள் இந்த டாப் லெவல் ஸ்டூடெண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ உங்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு மாணவர்களின் கையிலும் 1260 தேறிய மனுத்தியாளங்கள் கைகளில் உள்ளது. அப்ப இந்த டாப் லெவல் ஸ்டூடெண்ட் வளமையா படிக்கிற போலேயே ஒவ்வொரு நாளும் 3 மனுத்தியாளங்கள் அவர்களுடைய சுய கற்றலுக்காக ஒதுக்கீடு செய்வார்களாக இருந்தால் 270 மனுத்தியாளங்கள் சுய கற்றலுக்கு ஈடுபடுத்த போகின்றார்கள். அவ்வாறு சுய கற்றலில் 270 மனுத்தியாளங்களும் அது தவிர இந்த சுய கற்றல்ல 3 மனுத்தியாளம் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடுவது பாடத்திட்டங்களை ரிவிஷன் பண்ணி
மனப்பாடம் செய்வதற்கும் பேசிக் தெளிவுபடுத்துவதற்கும் ஷோர்ட்டா சொல்லணும் என்று சொல்லிச்சுனால் தியரியை படித்து விளங்கிக் கொள்வதற்குத்தான் இந்த மூன்று மனத்தியாலம். சோ இந்த 90 நாட்களையும் அவர்கள் 270 மனத்தியாலங்கள் தியரிகளை மீட்டி பார்ப்பதற்கு செலவிடப் போகிறார்கள். அவர்கள் மேலதிகமாக மூன்று மனத்தியாலம் படிக்கப் போகின்றார்கள். கடந்த கால பரீட்சை வினாக்கள் முதல் பேப்பர் செய்து பார்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலப்படி 90 நாட்களுக்கும் செலவழிக்கப் போகின்றார்கள். ஆகவே 270 மணித்தியாலம் தியரி படிக்கிறதுக்கும் இன்னும் ஒரு 270 மணித்தியாலம் பேப்பர் செய்யறதுக்கும் இந்த டாப் லெவல் ஸ்டூடெண்ட் வந்து ஒதுக்கீடு செய்ய போகிறார்கள். ஆகவே இந்த டாப் லெவல் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 1260 மணித்தியாலங்கள் அவர்களுடைய கைவசம் இருந்தது. தியரிக்கு 270 மணித்தியாலம், பேப்பர்ஸுக்கு 270 மணித்தியாலம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள்ட்ட வந்து இறுதியாக தேறிய மணித்தியாலங்கள் அவர்கள் கையில் இருப்பது 720 மணித்தியாலங்கள் அவர்களின் கைகளில் தேறியதாக காணப்படும். இந்த 3 மாதங்களில் 3 ஒவ்வொரு நாளும் 3 மணித்தியாலம் பேப்பர்ஸ், 3 மணித்தியாலங்கள் தியரி என்று ஒதுக்கீடு செய்தால் 90 நாட்களும் படித்து முடித்த பின்னர் அவர்களின் கைகளில் 720 மணித்தியாலங்கள் கிடைக்கப் பெறும். இந்த 720 மணித்தியாலங்களை நாங்கள் நாட்களுக்கு மாற்றுவோமாக இருந்தால் 30 நாட்கள் அவர்களின் கைவசம் இருக்கும். அதாவது 30 நாட்கள் என்று சொல்லி குறிப்பிடுவது 1 மாதம். ஆகவே இந்த 3 மாதத்திலும் டாப் லெவல் ஸ்டூடெண்ட்ல இருக்கிறவர்கள் கற்றலுக்கு இவ்வாறு சாதாரணமாக ஒதுக்கீடு செய்தாலே அவர்களுடைய கற்றல் நடவடிக்கைகள் போக அவர்களுடைய கைகளில் 1 மாதம் மிச்சமாக உள்ளது. ஆகவே டாப் லெவல் ஸ்டூடெண்ட்ல இருக்கிறவர்கள் இந்த 1 மாதத்தையும் எப்படி பயன்படுத்த போறீங்கன்றதை நீங்க தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் நீங்கள் 380 ரிசல்ட்ஸையும் தாண்டி மாவட்ட நிலைகளில் முன்னுக்கு வருவதற்கு இந்த 1 மாதத்தை இணைத்திறனாக பயன்படுத்தினால் டாப் லெவல் ஸ்டூடெண்ட்க்கு போதுமானது. ஸோ நாங்கள் முதலாவதாக டாப் லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வாறு அமையும் என்று சொல்லி பார்த்துருக்கிறோம். ஆகா டாப் லெவலுக்கு எப்படி என்று சொல்லி சொன்னால் லோ லெவலுக்கு எவ்வாறு இருக்கும், மிடில் லெவலுக்கு எவ்வாறு இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு வினா ஒன்று எதிரொலித்துக் கொண்டிருக்கும். அதற்குரிய விடையையும் பார்த்துக் கொள்வோம். அடடே, அடுத்ததாக நாங்கள் இரண்டாவதாக பார்க்க போகின்ற விடயம் மிடில் லெவல் ஸ்டூடெண்ட். இந்த மிடில் லெவல் ஸ்டூடெண்ட் அவர்களிடம் இருக்கிற நேரத்தை எவ்வாறு பயன்படுத்தினால் 380 இலவாக எடுத்துக்கொள்ளலாம் என்று இரண்டாவதாக பார்க்க போகின்றேன். ஸோ ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், இந்த மிடில் லெவல் ஸ்டூடெண்ட்டையும் 1260 மனத்தியாளங்கள் தேறிய மனத்தியாளங்களாக அவர்களுடைய கைவசம் உள்ளது. இந்த 1200 மனத்தியாளங்களில் மிடில் லெவல் மாணவர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். டாப் லெவல் ஸ்டூடெண்ட்ல இருக்கிற மாணவர்களை 3 மணித்தியாலங்கள் 4 தியரிக்கு படிக்கின்ற போது நீங்கள் அவர்களுடைய இடத்தை பிடிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு அவர்களுடைய முயற்சிக்கு மேற்பட்டதாக உங்களுடைய முயற்சி காணப்பட வேண்டும். சோ அதற்காக நீங்கள் ஒரு நாளைக்கு 6 மணித்தியாலம் கற்றலில் ஈடுபடுகிறீர்கள். இந்த கற்றலில் நீங்கள் செலவழிக்கின்ற 6 மணித்தியாலம் என்பது தியரி பேசிக் தெளிவுபடுத்துவதற்கானது மாத்திரமே. இதற்கு மேலதிகமாக பாஸ் பேப்பர் செய்வதற்கு 3 மணித்தியாலங்கள் ஒதுக்கீடு செய்ய போகிறீர்கள். ஆகவே இந்த மிடில் லெவல் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நாளைக்கு 9 மணித்தியாலங்கள் படிக்கப் போகிறீர்கள். ஆகவே தியரி பாஸ் பேப்பர் இந்த இரண்டுக்கும் சேர்த்து 9 மணித்தியாலங்கள். ஆகவே நீங்கள் தியரி படிக்கிறதுக்கு இந்த 90 நாட்களுக்கும் 540 மணித்தியாலங்கள் செலவு செய்ய போகிறீர்கள். அதே போல பாஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேலதிக வினாக்கள் வந்து செய்து பார்ப்பதற்கு 270 மணித்தியாலங்கள் செலவழிக்கப் போகிறீர்கள். ஆகவே உங்கள்கிட்ட இருக்கிற 1260 மணித்தியாலங்கள்ல கற்றலுக்கு ஒரு நாளைக்கு 9 மணித்தியாலங்கள் படி நீங்கள் செலவழிக்கின்ற நேரம் போனால் உங்களிடம் இறுதியாக மிஞ்சுவது 450 மணித்தியாலங்கள் தேறியதாக மிஞ்சும். இந்த 450 மணித்தியாலங்கள் என்பது என்னவென்று சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 18.75 நாட்கள் உங்களின் கைவசம் மீதியாக இருக்கும். ஆகவே டாப் லெவல் ஸ்டூடெண்ட் வந்து படித்து முடித்ததன் பின்னர் 1 மாதம் அவர்களுடைய கைகளில் மிச்சமாக இருந்தது. மிடில் லெவல் ஸ்டூடெண்ட் படித்து முடித்த பின்னர் 18.75 நாட்கள் அவர்களுடைய கைவசம் உள்ளது. ஸோ நீங்கள் 3 எடுக்க வேண்டும், டாப் லெவல் ஸ்டூடெண்ட் இடத்துக்கு நீங்களும் போக வேண்டுமாக இருந்தால் ஒரு நாளில் 9 மணித்தியாலம் கற்பது கட்டாயமானதாகும். இவ்வாறு நீங்கள் கற்றால் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட் அத்தனை பேரும் சிம்பிளாக என்ன செய்து கொள்ளலாம், 3 ரிசல்ட்ஸை பெற்றுக்கொள்ள உங்களால் முடியும். அதாக நாங்கள் பார்க்க போவது இந்த லோ லெவல் ஸ்டூடெண்ட் பற்றி. இந்த லோ லெவல் ஸ்டூடெண்ட் பற்றி நான் சொல்வதற்கு முன்னால் அவர்களை பற்றி ஒன்று கட்டாயம் சொல்லிக் கொள்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த லோ லெவல் ஸ்டூடெண்ட் சொல்லி சொல்றது சிலபஸ்ல என்ன இருக்குதென்றே அறியாத மாணவர்கள், கற்றலில் அவர்களுடைய நேரத்தை கொஞ்சம் கூட ஒதுக்கீடு செய்யாத மாணவர்கள். சோ ஒரு பாடத்திட்டத்தில் அது எந்த பாடமாக இருந்தாலும் சரிதான், பேசிக் இல்லை என்று சொல்லி சொன்னால் தனியொரு மாணவனால் ஒருபோதும் முயற்சித்து டாப் ரிசல்ட்ஸ் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த லோ லெவல் ஸ்டூடெண்ட்ல இருக்கிற மாணவர்களுடைய பேரண்ட்ஸ் அல்லது மாணவர்கள் பாதுகாவலர்கள் எவராயினும் பரவாயில்லை,
அந்த லோ லெவல் ஸ்டூடெண்ட்ல இருக்கிற மாணவர்கள் உச்ச ரிசல்ட்ஸை பெற்றுக் கொள்வதாக இருந்தால் அவருக்கு ஒரு வழிகாட்டி நிச்சயம் அவசியம். அந்த வழிகாட்டி ஒரு ஆசிரியராக கூட இருக்கலாம், அல்லது உங்கள் அருகில் உள்ள அயலவர்களோ அல்லது நண்பர்கள் ஏற்கனவே படித்து டாப் ரிசல்ட்ஸ் எடுத்த மாணவர்களாக கூட இருக்கலாம். அவர்களிடம் சென்று நீங்கள் இது சம்பந்தப்பட்ட அறிவுரைகளை கேட்டு அவர்களிடம் கேட்டு அறிந்து பேசிக் தியரியை தெளிவுபடுத்த வேண்டும். இது முதலாவது. இவ்வளவும் செய்ததோட தான் நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், இப்ப நான் சொல்ல போற போல உங்களுடைய மனத்தியாளங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே டாப் லெவல் ஸ்டூடெண்ட் 3 hours படிச்சிருக்கிறார்கள், மிடில் லெவல் ஸ்டூடெண்ட் 6 hours படிச்சிருக்கிறார்கள். சோ லோ லெவல்ல இருக்கிற நீங்கள் டாப் லெவலை பிடிக்க வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் ஹார்ட் ஒர்க் என்பது அவசியம். ஆகவே இந்த இடத்துல லோ லெவல்ல இருக்கிற மாணவர்கள் பேசிக் தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு நாளைக்கு 9 மனத்தியாளங்கள் படிப்பது அவசியமானதாகும். ஒரு நாள் 9 மனத்தியாளம் சாத்தியமா? கட்டாயம் சாத்தியப்படும். இடைவிடாத முயற்சியினால் மட்டுமே உங்கள் வெற்றிடத்தை நிரப்பிக் கொள்ள முடியும். சோ இடைவிடாத முயற்சி கட்டாயம் அவசியம். 9 மனத்தியாளங்கள் ஒரு நாள் சாத்தியமா என்று சொல்லி நெகட்டிவா யோசிக்காதீங்க, சிம்பிளா யோசிங்க. இன்னைக்கு 18th என்று சொல்லி சொன்னா மாதம் முடிகிறதுக்கு ஒரு 10 நாள் இருக்கு. இந்த 10 நாளும் படிக்காட்டிக்கும் பரவாயில்ல, படிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலம் இருக்கிறீங்க, அடுத்த நாள் 2.5 மணித்தியாலம் இருக்கிறீங்க, 3 மணித்தியாலம் இருக்கிறீங்க, 3.5 மணித்தியாலம் இருக்கிறீங்க. ரெண்டு, மனதை கட்டுப்படுத்தி ஒரு நாள் 9 மணித்தியாலம் கற்றலில் ஈடுபட்டால் மட்டுமே இது சாத்தியம். இந்த 9 மணித்தியாலம் சுயகற்றல் லோ லெவல் ஸ்டூடெண்ட்க்கு என்று சொல்லி சொல்வது என்னத்துக்காக என்று சொல்லி சொன்னால் தியரி பேசிக் தெளிவுபடுத்துவதற்காக மட்டும். இது தவிர ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலங்கள் கட்டாயமாக பேப்பர்ஸ் பாஸ் பேப்பர்ஸ் மேலதிக வினாக்கள் செய்யறதுக்கு கட்டாயம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஆகவே லோ லெவல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு நாளைக்கு 12 மணித்தியாலங்கள் படிக்க வேண்டும். அப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வருது, ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலங்கள் இருக்குது, கட்டாயம் 12 மணித்தியாலங்கள் படிக்கத்தான் வேண்டுமா? ஒரு நாள் 12 மணித்தியாலம் படித்தால் உங்களால் 3 மாதங்களில் நிச்சயமாக 3 எடுக்க முடியும். 12 மணித்தியாலங்களுக்கு குறைவாக படித்தால் 3B or 3C உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் உங்களுடைய தற்போதைய நிலை 3S கூட எடுக்க முடியாத ஒரு நிலை. சோ இப்ப 3S கூட எடுக்க முடியாத நிலையில் உள்ள ஒவ்வொரு மாணவர்களும் 3A என்ற இடத்தை பிடிப்பதற்கு ஹார்ட் ஒர்க் போட போறீங்களா, 3C 3S என்ற இடத்தை பிடிக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் போட போறீங்களா? 3 எடுக்கிறதாக இருந்தால் தயங்காம இன்னில இருந்தே ட்ரை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 12 மணித்தியாலம், 9 மணித்தியாலங்கள் தியரி, 3 மணித்தியாலங்கள் பாஸ் பேப்பர்ஸ். இவ்வாறு முயற்சித்தால் லோ லெவலாக இருக்கிற மாணவர்களுக்கும் 3A என்பது சாத்தியமான ஒன்றாகும். இவருக்கு இறுதியாக மிஞ்ச போவது 180 மணித்தியாலங்கள் 3 மாதத்தின் பின்னர் மிஞ்சும். இந்த 180 மணித்தியாலம் என்று சொல்லி குறிப்பிடுவது 7.5 நாட்கள். ஆகவே கிட்டத்தட்ட 1 கிழமை. சோ இந்த லோ லெவல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் இறுதியாக மிஞ்ச போற நாட்களின் எண்ணிக்கை 7 நாட்கள் கட்டாயமாக மிஞ்சும். ஆகவே டாப் லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கு 1 மாதம் மிஞ்சினது, மிடில் லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கு 18 நாட்கள் மிஞ்சினது, லோ லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கு 7 நாட்கள் மிஞ்சுகின்றது. இந்த 7 நாட்களையும் நீங்கள் உங்களுடைய கற்றலுக்காகவே ஈடுபடுத்தலாம், அல்லது உங்களுக்கு வேற வேற வேலைகள் இருந்தாலும் செலவழித்துக் கொள்ளலாம். ஆகவே டாப் லெவல், மிடில் லெவல், லோ லெவல் என்று சொல்லி 3 கட்டங்களில் மாணவர்கள் வகுப்பறையில் காணப்பட்டாலும் இறுதியாக ரிசல்ட்ஸ் எடுக்கின்ற போது லோ லெவலில் இருக்கிற மாணவர்களும் 3A எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது லோ லெவல்ல இருக்கிற 100 வீதமான மாணவர்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 20 வீதமான ஆட்கள் டாப் லெவல்ல இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சோ லோ லெவல் ஸ்டூடெண்ட் என்னுடைய பிள்ளை படிக்காத என்று சொல்லி ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிற பேரண்ட்ஸுக்கு இது கட்டாயமாக தேவைப்படும். உடனடியாக அழைத்து 3 மாதத்துல இந்த வேலையை செய்ய என்று சொல்லி ஒரு ஆசிரியரையோ ஒரு வழிகாட்டியான ஒரு அண்ணனையோ கூப்பிட்டு என்ன செய்து கொடுங்கள், அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுங்கள். அவர்களும் நாளைய சமூகத்தில் தலைநிமிர்ந்து வாழ்வதற்கு இது உதவியாக இருக்கும். ஏளனம் செய்த உறவினர்கள், ஏளனம் செய்த நண்பர்கள், ஏளனம் செய்த ஆசிரியர்கள் முன்னாடி அவர்களும் நாளைக்கு என்ன செய்ய போகிறார்கள், ரிசல்ட்ஸ் வந்தபட முன்னுக்கு நிற்க போகிறார்கள். சோ உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் ரைட். ஆகவே இந்த இடத்துல பிள்ளைகள் நான் உங்களுக்கு டாப் லெவல் ஸ்டூடெண்ட் ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலம் தியரி, 3 மணித்தியாலம் பாஸ் பேப்பர். அதே போல மிடில் லெவல் ஸ்டூடெண்ட் ஒரு நாளைக்கு 6 மணித்தியாலம் தியரி, 3 மணித்தியாலம் பாஸ் பேப்பர்.
லோ லெவல் பேங்க் ஒரு நாளைக்கு 9 மணிக்கு ஆரம்பம் தியரி 3 மணிக்கு ஆரம்பம் பாஸ் பேப்பர் என்று சொல்லி படித்தால் 3 மாதங்களில் திரி எடுப்பது சாத்தியம். இதுல ஒரு முக்கியமான குறிப்பு, நான் இதுல சொன்ன ஒவ்வொரு மணித்தியாலங்களும் நீங்கள் டியூஷன்லயோ அல்லது ஸ்கூல்லயோ படிக்கிற நேரம் போக, அதாவது வகுப்பறையில் கல்வி கற்கின்ற நேரம் போக, நீங்கள் சுயகற்றலில் ஈடுபடுவதற்குரிய நேரம்தான் இது. எப்படித்தான் விழுந்து விழுந்து வகுப்பறையில் இருந்தாலும், எப்படித்தான் தேடி தேடி என்னதான் விடயங்கள் செய்தாலும், சுயமாக இருந்து வகுப்பறையில் படித்தவற்றை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் படிக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் ரிசல்ட் சாத்தியம் இல்லை. ஆகவே இறுதியாக இருக்கின்ற 3 மாதங்களையும் வினைத்திறனாக ஒரு ஹார்ட்வேர் கொண்டு போட்டீங்களாக இருந்தால் கட்டாயம் திரியே என்பது உங்கள் கைவசம் ஆகும். ஆகவே இந்த வீடியோ எத்தனை மாணவர்களுக்கு, எத்தனை மாணவர் ஆசிரியர்களுக்கு அல்லது பேரண்ட்ஸுக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் செய்யுங்கள். அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து பதிவேற்றப்படும். தொடர்ந்தும் தமிழ் குறிச்சி சேனலோடாக இணைந்திருங்கள். நன்றிகள்.